Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Salatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Alhamdulillah rabbil alamin. பெருமைகள் திருமணாமுடைய நாட்கள் நாம் வைக்கின்ற நோன்புகளை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. திருமணாமுடைய நாட்களில் நம்முடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. திருமணாமுடைய நாட்களில் இபாதத்து செய்வதற்கு வாய்ப்புகளை தந்தான், ஆர்வத்தை தந்தார் ரப்பல் ஆலமீன். ரமலானுக்கு பின்பும் இதே போன்று ஆர்வத்தோடு ஆரோக்கியத்தோடு வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய நன்மக்களாக அவதாரமான மாற்றங்கள் புரிவானாக. இன்றோடு கொள்கையில் விட்டு ஜூஸுமே நிறைவு செய்திருக்கின்றோம். அதே போன்று சூரத்துல் ஆரா என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா, அது நிறைவு செய்யப்பட்டு சூரத்துல் அன்ஃபால் அப்படின்ற ஒரு சூராவினுடைய ஒரு சில வசனங்கள் போடப்பட்டது. கடைசியாக செய்த சஜிதாவோடு ஆரா சிகரவாசிகள் என்று சொல்லக்கூடிய சூரா நிறைவு பெற்றது. அதற்கு பின்னால் சூரத்துல் அன்ஃபாலினுடைய ஒரு சில வசனங்கள் ஓதி முடிக்கப்பட்டது. சூரத்துல் அன்ஃபால் அல்லாஹ்வுடைய கிருபையில் சஜிதா திலாவத்தினுடைய முதல் சஜிதா திலாவத்தை நாம் செய்திருக்கின்றோம். சூரத்துல் ஆராஃப், அதாவது சிகரவாசிகள் அப்படின்ற பெயரில் ஒரு சூரா. இந்த சூராவினுடைய சிறப்பை நாம் பார்க்கும் பொழுது, இந்த சூராவினுடைய சிறப்பு என்னென்னா, இதனுடைய ஆரம்ப வசனமும் இதனுடைய கடைசி வசனமும் எப்படி இருக்குன்னு சொன்னால், குரானை சம்பந்தப்படுத்தியதாக குரானோடு தொடர்புடைய வசனங்கள் இந்த வசனம் இந்த சூரா இருக்குது. அது மட்டுமல்லாமல் இந்த சூராவினுடைய வசனங்களுக்கான சிறப்புகளை நாம் பார்க்கும் பொழுது, கிட்டத்தட்ட இந்த ஓதப்பட்ட சூறாவில் 206 ஆயத்துகள் உண்டு. இந்த சூரத்துல் ஆராஃபில் அதில் 190 ஆயத்துகளை அல்லாஹ்வுத்தால நூன் அப்படின்ற எழுத்தை வைத்து நிறைவு செய்யப்பட்டிருக்கும். முல்லாமே இன்றைக்கி ஓதப்பட்ட வசனங்களை நாம் எடுத்து பார்த்தோன்னா தெரியும், கிட்டத்தட்ட 190 வசனங்கள் நூன் அப்படின்ற எழுத்தை கொண்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் குரானில் மொத்தமாகவே அல்லாஹ்வுத்தால யா பனி ஆதம், அதாவது ஓ ஆதமுடைய மக்களே அப்படின்னு அழைக்கக்கூடிய அழைப்பு குரானில் மொத்தம் 5 இடங்களில் தான் அல்லாஹ்வுத்தால அழைக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, மக்களே அப்படின்ற நிறைய அழைப்புகள் இருந்தாலும் ஆதமுடைய மக்களே யா பனி ஆதம் அப்படின்ற அழைப்பு வந்து குரானில் மொத்தமாக 5 இடங்களில் தான் இருக்கின்றது. அந்த 5 இடங்களில் 4 இடங்கள் இன்று தொழுகையில் ஓதப்பட்டது. யாவனே ஆதம சீனத்தக்கும், மஸ்ஜிதுகளை நீங்கள் சரியான முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள், அதே மாதிரி உங்கள் மீது நாம் ஆடையை இறக்கி வைத்தோம். இப்படி ஆதமுடைய மக்களை என்று அழைக்கக்கூடிய அழைப்பு மொத்தம் 5, அதில் 4 அழைப்புகளை இன்றைய தொழுகையில் நாம் கேட்டிருக்கின்றோம். நிறைய விஷயங்கள் இன்றைய தொழுகையில் ஓதப்பட்டது. குறிப்பாக ஆமலேஸ்வரம் அவர்கள் அதே மாதிரி படைக்கப்பட்ட அந்த விஷயம், சைதான் அவர்களுக்கு சஜிதா செய்ய மறுத்த அந்த விஷயங்கள், அதெல்லாம் ஓதப்பட்டது. அதே மாதிரி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபிரௌனுடைய அந்த சூனியன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம், இந்த சூனியக்காரர்கள் வந்து தோற்று போன அந்த விஷயங்கள் எல்லாம் ஓதப்பட்டது. அதே மாதிரி அல்லாஹால குரானில் ஒரு உதாரணம், ஒரு சில நபர்களை உதாரணமாக சொல்லுவான். அதில் அல்லாஹால நாய்க்கு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு நபர் குறித்து இன்று ஓதப்பட்டது. கமசலு கமசலில் கல்வ், அவனுக்கு உதாரணம் என்னன்னா கமசலில் கல்வ், நாய் மாதிரி அவன் அப்படின்னு அல்லாஹால ஒரு நபர் அல்லாஹால சொல்லுவான். யாருன்னா மூசாலேசனுடைய காலத்தில் வாழ்ந்த வலாம் இபுன் மாவுலான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அவருக்கு அல்லாஹால ஆத்தேனாவோ ஆயாத்தினா ஒரு சில அற்புதங்கள் அல்லாஹால கொடுத்துருந்தான். எப்படின்னு சொன்னால், அன்னம் முஸ்தஜாமு தாழ்வா, அவர் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹால கபுல் செய்வோம், அப்படிப்பட்ட ஒரு அருள்கொடை அல்லாஹால அந்த மனிதனுக்கு கொடுத்துருந்தான். ஃபன் செலஹமின்ஹா, இந்த பலாபுல் பாபுல என்ன செஞ்சான்னு சொன்னால், அல்லாஹால கொடுத்த அந்த அருள்கொடையிலிருந்து அப்படியே விலகி கொண்டார். என்னன்னா, என்ன கேட்டால் அல்லாஹால கபுல் செய்வோம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹால துவா செய்யணும் அப்படின்ட்டு அந்த மக்கள் எல்லாம் வந்து இவர்கிட்ட வேண்டுகோள் வைக்க, இவர் ஆரம்பத்தில் மறுக்கிறார்.
அப்போ ஒரு சில ஆசை வார்த்தைகளை ஆசையான விஷயங்களை கொடுத்து என்ன செய்கிறாங்க, நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக துவா செய்யணும் அப்படின்ற உடனே என்ன செய்கிறாங்கன்னா, இறைவனிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு எதிராக கையேந்தி விடுகின்றார். மன்சலஹ மின்ஹா, அந்த அல்லாஹால கொடுத்த அந்த அருள்படையிலிருந்து அவர் தன்னை விலக்கி கொண்டார். அதனால் அல்லாஹால என்ன ஆச்சுன்னு அவருக்கு தண்டனையை கொடுத்தேன். எப்படின்னா, எப்படி நாய் தன்னுடைய நாக்கை வெளியே தொங்க போட்டு கொண்டே இருக்குமோ, தத்தருக்கு தல்லகாஸ், நாய் நாம் துரத்தினாலும் அது அப்படியே இருந்தாலும் என்ன செய்யணும், நாய் எப்போவுமே நாக்கை தொங்க போட்டு கொண்டே இருக்கும், அதே போன்ற தண்டனையை இந்த மனிதருக்கு கொடுத்தோம் அப்படின்ற வசனங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்டது. அதே மாதிரி ஆடை குறித்த விஷயங்கள் இன்று ஓதப்பட்டது. ஆடை குறித்த விஷயத்தில் சைத்தானை குறித்து அல்லாஹால சொல்லுவோம், நான் எஃப்தி நண்டனும் சைத்தான் கம அசர அபவைக்குமாமினல் ஜன்னா, சைத்தான் மனிதரிடத்தில் ஏற்படுத்துகின்ற முதல் ஃபித்னா, முதல் குழப்பம் என்னன்னு சொன்னால், அல்லாஹால குரானில் சொல்லுவான், ஆடை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறைவுகளை ஏற்படுத்துவான். குறைவுகள்னு சொன்னால் அளவுகளை குறைக்கின்ற அந்த விஷயத்தில் தான் சைத்தான் முதலாவதாக உங்களிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஃபித்னா என்பதா அல்லாஹால இன்று ஓதப்பட்ட வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி தருகின்றான். அப்போ ஆடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓதப்பட்டது. இப்போ நாம் இன்றைக்கு எடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு நான்கு அழைப்புகள் குறித்து ஓதப்பட்டது. நான்கு அழைப்புகள், என்ன அழைப்புன்னு சொன்னால், முதலாவதாக உண்டான அழைப்பு, வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னத்தி அஸ்ஹாபுன்னார், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பின்னால் நரகவாசிகளை தன்னுடன் உலகத்தில் வாழ்ந்த நரகவாசிகள் நரகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பார்ப்பதற்காக வேண்டி எப்படி டிரான்ஸ்பரண்டான ஒரு சுவர் இருக்கும், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்ப்பார்கள், பார்த்து வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னதி அஸ்ஹாபன்னார், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை அழைப்பார்கள், அழைத்து சொல்வார்கள், அன்பது வஜதனாமா ஆதனாரப்புனாகா, அல்லாஹால எங்களுக்கு உலகத்தில் வாக்களித்திருந்த இந்த விஷயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், பகல் வஜத்தும் ஆதரப்புக்கும் ஹக்கா, அல்லாவிற்கு மாறு செய்ததினால் அல்லாஹை நிராகரித்ததினால் அல்லாவிற்கு கட்டுப்படாமல் வாழ்ந்ததினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுக்கென்று அல்லாஹால வாக்களித்த அந்த இடத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்று சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள் அப்படின்ற ஒரு வசனம் ஓதப்பட்டது. இந்த வசனம் இந்த விஷயத்தை கேட்கும் பொழுது அப்போ ஒரு அழைப்பு வரும், அப்போ ஆதனம் ஆதினம் பைனம் அல்ல அனத்துல்லாஹி அலல்லாலி மீன், அல்லாஹால ஒரு அழைப்பாளரை அந்த இடத்தில் நியமித்து சொல்லுவான், லானத்துல்லாஹி அலல்லாலிமின், உலகத்தில் யார் யாரெல்லாம் அநியாயம் செய்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹினுடைய சாபம் இறங்கட்டும் என்று அந்த நரகவாசிகளை பார்த்து ஒரு அழைப்பாளர் சொல்லுவார் அப்படின்ற விஷயமும் மோதப்பட்டது. இந்த விஷயத்த எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையோடு அல்லாஹாலாவிற்கு மாறு செய்கின்ற பொழுது சொர்க்கவாசிகளுடைய அந்தஸ்தை எப்படி அல்லாஹால வைத்திருக்கின்றான், அதே போன்று அல்லாஹாலாவிற்கு மாறு செய்கின்ற பொழுது நரகவாசிகளுக்கு அல்லாஹால கொடுக்கின்ற விஷயங்கள் என்ன, சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் பேசிக் கொள்ளக்கூடிய விஷயங்களை அல்லாஹால குரானில் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் முத்தஃபிஃபின்ற ஒரு சூரா குரானில் வரும், அந்த குரானில் இதே சம்பவத்தை அல்லாஹால சொல்லி காட்டுவாங்க. என்னன்னா, உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹாலாவிற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களை பார்த்து காஃபிர்களும் அல்லாஹாலாவிற்கு மாறு செய்யக்கூடிய நபர்களும் செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹால சொல்லுவாங்க. அல்லாஹாலாவிற்கு யாரெல்லாம் கட்டுப்பட்டு வாழ்கின்றார்களோ அவர்களை பார்த்து இன்னல்லதின அஜரோ அஜரமோ மினல்லதினை யாமனை இழக்கவும், பாவிகள் எல்லாம் ஈமான் கொண்டவர்களை பார்த்து உலகத்தில் சிரிப்பார்களாம், ஏன் இப்படி நீங்கள் உலகம் இப்படி வாழ்றீங்க, ஏன் அல்லாஹால இப்படி கட்டுப்படுறீங்க என்று மினல்லதின ஆமனு இல்ஹக்கூன், ஈமான் கொண்டவர்களை பார்த்து காஃபிர்கள் என்ன செய்வாங்க, சிரிப்பார்கள். இப்ப இதா மர்வு பிகிமத காமசும், ஈமான் கொண்டவர்கள் நடந்து போனாங்கன்னா அப்படியே கண் ஜாடையினால் அவர்களை கேலி செய்வார்கள், விதன்களபோயிலாகலீமன் களபு ஃபகீம், தன்னுடைய குடும்பத்தாளர்களுடன் அவர்கள் சென்றார்கள் என்று சொன்னால் பாருங்க நாங்கள் வந்து எப்படி அவங்கள கேலி கிண்டல் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்படி என்று அந்த பாவிகள் எல்லாம் ஈமான் கொண்டவர்களை பார்த்து உலகத்தில் இப்படியெல்லாம் பேசுவார்கள். ஆனால் நாளை மறுமை நாளில் வருகின்ற பொழுது இது மட்டுமல்ல, வேதாகமும் காவலும் காவலாயில் ஆகும், அந்த ஈமான் கொண்டவர்களை பார்த்தால் பாவிர்களும் பாவியும் சொல்லுவாங்களா, இவங்களாம் வழிகேட்டில் இருக்கிறாங்க நாமளாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பாவிகள் ஈமான் கொண்டவர்களை பார்த்து காஃபிர்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்து இப்படி எல்லாம் பேசுவார்கள். ஆனால் நாளை மறுமையில் வருகின்ற பொழுது சல்யோம் அல்லது நாமம் எல்லாரி அல்ஹக்கோன், மறுமை நாள் என்று ஒன்று வரும், அந்த நாளில் ஈமான் கொண்டவர்கள்
காபிர்களை பார்த்து சிரிப்பார்கள், பாவிகளை பார்த்து சிரிப்பார்கள். எப்படி உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவர்களெல்லாம் இவர்களை பார்த்து சிரிப்பார்களோ, அதே போன்று மறுமை நாள் வருகின்ற பொழுது ஈமான் கொண்டவர்கள் அவர்களை பார்த்து சிரிப்பார்கள். அலல் ஆராய்க்கு எம்பரும் சொர்க்கவாசிகளுக்கு என்றெல்லாம் அவர்கள் ஒரு சில உட்காரக்கூடிய சேர் போன்ற அமைப்புகளை, நாற்காலி போன்ற அமைப்புகள் எல்லாம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த நாற்காலியில சாஞ்சிக்கிட்டு அவர்கள் கேட்பார்களாம், அவள் சூஃபிகள் குஃபாருமாக அமைப்பாரும் உலகத்தில் அவர் குஃபார்கள் செய்து கொண்ட விஷயத்திற்காக வேண்டி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறதா என்று அந்த சொர்க்கவாசிகள் கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுத்தால நரகவாசிகளுடைய அந்த நிலைமையை காட்டுவான். உலகத்தில் வாழும்போது எங்களை பார்த்து சிரித்தார்கள், அவர்களுக்கு சிரித்ததற்கு எங்களுக்கு எங்களை அவர்கள் திட்டியதற்கான தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா என்று சொர்க்கவாசிகள் கேட்கின்ற பொழுது நரகவாசிகளினுடைய நிலைமை, யார் யாரெல்லாம் இவர்களை கேலி செய்தார்களோ, யார் யாரெல்லாம் உலகத்தில் இவர்களை பார்த்து சிரித்தார்களோ, அவர்களுடைய நிலைமையை அல்லாஹ்வுத்தால காண்பிப்பான். அப்போதான் கேட்பாங்களா, இந்த மாதிரி அல்லாஹ்வுத்தால எங்களுக்கு வாக்களிச்சது எங்களுக்கு கிடைச்சிருச்சு, உலகத்தில் நீங்கள் பாவியாக இருந்தால் மாறு செய்தால் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பெற்று கொண்டீர்களா அப்படின்னு சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள் என்ற விஷயங்களும் மோதப்பட்டுச்சு. அது மட்டுமல்ல, சொர்க்கம் நரகத்துக்கு மத்தியில் வாழல் ஆராசரிஜான், சொர்க்கம் நரகத்துக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய சிகரம் ஒன்று இருக்கும். சிகரம் அப்படின்னு அந்த வசனத்துக்கு விளக்கம் எழுதும்போது ஒரு சுவர் ஒன்று இருக்கும், அந்த சுவற்றின் மீது சில நபர்கள் இருப்பார்கள், நரகவாசிகள் சொர்க்கவாசிகள் இரண்டிற்கும் மத்தியில் உண்டான இடத்தில், அதாவது நன்மையும் தீமையும் சமமாக உள்ள நபர்கள் அந்த சுவரின் மீது இருப்பார்கள். அவர்கள் அழைக்கக்கூடிய இரண்டு அழைப்புகளும் இன்று ஓதப்பட்டுச்சு. அவர்கள் அந்த சொர்க்கவாசிகளை பார்த்து நடுவில் இருக்கிறாங்க, இந்த சைடு சொர்க்கவாசிகள் இந்த சைடு நரகவாசிகள். அப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த சுவற்றின் மீது இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அந்த சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பார்கள், அந்த சலாமும் அழைக்கும், உங்கள் மீது இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டுமாக, எவ்வளவு அழகான வாழ்க்கையை நீங்கள் வாழ்கின்றீர்கள், உலகத்தில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்காக அல்லாஹ்வுத்தால இவ்வளவு பெரிய வெகுமதிகளை கொடுத்திருக்கிறானே என்று அந்த மக்கள் சுவற்றின் மீது இருக்கக்கூடிய நபர்கள் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்கின்ற பொழுது வீராஸ்வரிப்பத் அபுசாரம் தில்கார் அஸ்ஹாபின்னார், கிட்டத்தட்ட ஒரு பக்கம் வரும் அந்த இது சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம். அல்லாஹ்வுத்தால என்ன செய்வானா, அவங்கள அப்படியே இந்த சைடு அதாவது நரகவாசிகளினுடைய பக்கத்தின் மீது அல்லாஹ்வுத்தால அப்படியே பார்வையை திருப்புவானா. சொர்க்கவாசிகள்லாம் இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க, நரகவாசிகளின் பக்கம் அவருடைய பார்வை திருப்பப்படுகின்ற பொழுது அவர்கள் பயத்தில் உடனே அல்லாஹ்வுத்தால அவரிடத்தில் சொல்வார்களாம், தயவு செய்து இந்த அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தார்களுடன் எங்களை நீ ஆக்கிவிடாதே ரப்ப என்று அந்த நரகவாசிகளை பார்த்து இந்த சுவற்றின் மீது இருக்கக்கூடிய சிகரத்தின் மீது இருக்கக்கூடிய சிகரவாசிகள் சொல்லுவார்கள். சொல்வதோடு மட்டுமல்லாமல் மா அவன அனுக்கும் ஜனாக்கும் உலகத்தில் வாழ்களும் எவ்வளவு பெருமை அளித்து வாழ்ந்தீர்கள், சிகரவாசிகள் நரகவாசிகளை பார்த்து சொல்வார்களா, மாவன அன்பும் ஜமாக்கும் ஆகும் தஸ்தக்பீரோம், உலகத்தில் வாழும் பொழுது எவ்வளவு பெருமானிச்சு வாழ்ந்தீங்க, இந்த பெருமையெல்லாம் எங்க போச்சு, உலகத்தில் வாழும் பொழுது உங்களுக்கு ஒரு கூட்டம் வைத்து நீங்கள் வழிகட்டு வாழ்ந்தீர்களே, அந்த கூட்டம் எல்லாம் உங்களை இந்த நரகவேதனையிலிருந்து காப்பாற்றவில்லையா என்று அந்த நரகவாசிகளை பார்த்து இந்த ஆராஃப் என்று சொல்லக்கூடிய அந்த சிகரவாசிகள் சொல்லுவார்கள். இது குர்ஆனினுடைய மூன்றாவது அழைப்பு. அடுத்து நான்காவதான அழைப்பாக இன்று ஓதப்பட்டது வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னா, இப்பொழுது நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைப்பார்களா, அழைத்து கேட்பார்களா, அந்நஃபீது அலைனா மினல்மா, எங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்கிறது, ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது, அல்லாஹாலாட்ட பேசி எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் தண்ணி வாங்கித்தாங்க, அவ் மின்மா ரசக்கமுல்லா, அல்லாஹால உங்களுக்கு எவ்வளவு விசாலமான ரிஸ்க் கொடுத்துருக்குறான், ரொம்ப தாகமாக இருக்குது, எங்களுக்கு தண்ணீர் வாங்கி கொடுங்க, அல்லது அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளித்திருக்கின்ற விஷயத்திலிருந்து ஏதாவது ஒன்று எங்களுக்கு வாங்கி கொடுங்கள். நரகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறைய வேதனைகள் உண்டு, தாகங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும், உணவாக தாமந்தா குஸ்ஸா விக்களை தரக்கூடிய உணவை அல்லாஹ்வுத்தால நரகவாசிகளுக்கு கொடுப்பான். தாகம் எடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படும் சுப்புமா ஹமீமா, மனிதர்களுடைய சீலும் இரத்தமும் தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும், அதுவும் கொதித்த நிலையில் கொடுக்கப்படும். கொடுக்கப்படுகின்ற பொழுது அதை குடிக்கலாம் என்று முகத்தின் அருகில் கொண்டு வருகின்ற பொழுது முகத்தினுடைய சதையெல்லாம் கிழிந்து அதிலே விழும், வேறு வழி இல்லாமல் தாகம் தீர்வதற்காக வேண்டி அந்த மக்கள் அதை குடிப்பார்கள் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ்வுத்தால சொல்லித் தருகின்றான். அப்படிப்பட்ட நிலைமையில் சொர்க்கவாசிகளை பார்த்து இந்த நரகவாசிகள் கேட்பார்களாம், நஃபீது அலைனா மில்மா, எங்களுக்கு கொஞ்சோடு நீங்கள் தண்ணி வாங்கி கொடுங்க,
உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ரிசுக்கில் இருந்து ஏதாச்சும் கொஞ்சம் எங்களுக்கு நாம் கொடுங்க, எங்களுடைய பசியை நாங்கள் ஆற்றிக் கொள்வோம் என்று அந்த நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்கின்ற பொழுது சொர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம், இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இறைவனுக்கு மாறு செய்து இறைவனுக்கு கட்டுப்படாமல் இறைவனை நிராகரித்து வாழ்ந்த நபர்களின் மீது இந்த சொர்க்கத்தினுடைய நீரையும் சொர்க்கத்தினுடைய உணவையும் அல்லாஹ்வுத்தாலா ஹராமாக்கி இருக்கின்றான் என்று சொல்லுவதோடு சில நபர்கள் ஆசைப்படுவாங்களாம், மூஞ்சி தெரிஞ்ச மூஞ்சா இருக்கும், நமக்கு பழக்கப்பட்ட முகமாக இருக்கும், அதனால் அல்லாஹ்வுத்தாலா போய் கேட்பாங்களா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ இவ்வளவு விசாலமான ரிசுக்கு கொடுத்திருக்கிற, நீ கொடுத்த ரிசுக்குல இருந்து நாங்கள் கொஞ்சம் கொடுக்கலாமா என்று அல்லாஹ்வுத்தாலா இடத்தில் மாசத்தினுடைய வெளிப்பாடாக சுவனமா இப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் என்பதை அவர்கள் உலகத்தில் மறந்து வாழ்ந்தார்கள் அல்லவா, மறுமை குறித்த பயம் இல்லாமல் உலகத்தில் வறுமையை மறந்து வாழ்ந்த காரணத்தினால் அவர்களை நாம் இன்று மறந்து விட்டோம், அப்படியே விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ்வுத்தாலா அந்த சொர்க்கவாசிகளுக்கு பதிலளிப்பான் என்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைய இந்த வசனங்களில் ஓதப்பட்டது. நாளைக்கு மறுமையினுடைய பயம், மறுமை குறித்து உண்டான விஷயங்கள், மறுமைக்காக நாம் சேகரிக்கக்கூடிய விஷயங்கள் குறித்த அந்த காரியத்தை நாம் விழிப்புணர்வு நிற்க வேண்டும். நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்லப்படும், புத்தகங்கள் ஜன்னதம் அத்து மசமாஜிக்கும், நீங்கள் சொர்க்கத்தில் போங்க, உங்களுக்கு என்றென்றும் நிரந்தரமான கூலிகள், நிரந்தரமான அந்த சொர்க்கத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதே போன்று நரகவாசிகளை பார்த்தும் சொல்லப்படும், நீங்கள் நரகத்தில் நுழையுங்கள், உங்களுக்கு வேதனைகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய மறுமையினுடைய விஷயம், மறுமைக்காக வேண்டி நாம் சேகரித்து வைத்திருக்கின்ற விஷயம், அப்படி பார்க்கக்கூடிய சொர்க்கவாசிகளாக இருப்போமா, அல்லது அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய நரகவாசிகளாக இருப்போமா, அல்லது இரண்டிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சிகரத்தில் இருக்கக்கூடிய சிகரவாசிகளாக நாம் இருக்கின்றோமா என்று இந்த ரமலானுடைய நாட்களில் சுய பரிசோதனை செய்து முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு மறுமையை நினைத்து சொர்க்கவாசிகளாக மாறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ்வுத்தாலா மனிதர்களை மாற்றுதல் புரிவானாக. அஹ்மது அஹ்மதான் அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.